ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி. விமல் சரவணன் இவங்கெல்லாம் மெயின் பண்ணியிருக்காங்க. சிந்துகுமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் போஸ் வெங்கட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1950 வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்னா வந்து தாத்தா, அதுக்கப்புறம் புள்ள, அதுக்கப்புறம் பேரன், இவங்க மூணு பேருமே ஒரு கிராமத்தில் ஒரு மூடநம்பிக்கையை சுற்றி இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் கட்டி அதை வந்து மகளா பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த கிராமத்துலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர் கேங்கில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஸோ ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி சொல்லலாம். அவருக்கு இங்கே இருக்க பசங்க யாரும் படிக்கக்கூடாது, என்றைக்குமே இவருக்கு அடிமையாக வந்து ஸோ இவங்ககிட்டே வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த விவசாயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க படித்தா நம்மளை ஏறி மிஸ் இந்த ஊரை விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கார். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா, பையன், பேரன் இவங்க மூணு பேருமே அவர் வந்து பழி வாங்குறாரு. ஒரு சில விதத்தில் மூடநம்பிக்கைகளை வச்சு பழி வாங்குறாரு. ஃபைனலாக இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி அந்த ஸ்கூல் அங்கே வந்து இருந்ததா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் கதை தான். அது ரொம்ப ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் ஒரு கமர்ஷியல் கதைன்னு நான் சொல்லுவேன் மெயினாக அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விமலோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. ஸோ அவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். படத்தில் ஒரு டீச்சர் ரோல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், அந்த ஒரு லவ் போர்ஷன், அதுவும் மெயினாக அந்த ஒரு வில்லேஜ் பாய் லவ், இதெல்லாம் வந்து அவர் சூப்பராக பண்ணுவேன். ஆல்ரெடி நீங்கள் கலவாணி இந்த மாதிரி நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. அவருக்கே ஏற்ற அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் இந்த படத்துலேயும். இது வந்து ஒரு 1970s நடக்கக்கூடிய ஒரு கதைன்றதுனால அந்த ஒரு 70s கெட்டப்பில் அவரோட பேண்ட் ஷர்ட்டு, அதே மாதிரி அவரோட மீசை, அவரோட ஹேர் ஸ்டைல், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக அந்த ஒரு கெட்டப்பில் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு காமெடியான ஒரு கேரக்டராகவும், அது சேம் டைம் செகண்ட் ஆஃப்ல ஒரு எமோஷனல் கேரக்டராகவும், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு ஆக்ஷன் கேரக்டர், ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேரக்டராகவும் நீட்டாக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்த அவரோட ஆக்டிங்கும். அவருக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக்னு நான் சொல்லுவேன் இந்த படம். அதே மாதிரி சாயா தேவி அவங்க வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஹீரோயின் ரோல் தான் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கூட அவங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் ஏதோ சரி சும்மா ரெண்டு மூணு சீன்ஸ் வந்துட்டு போவாங்க, ஒரு நார்மல் ஹீரோயின் ரோல் தான் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல ஒரு கமர்ஷியல் படங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்கும் வராங்க, நல்லா இருந்தவங்க கேரக்டர். அதே மாதிரி ரமா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து விமலுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அம்மா ரோல், இந்த மாதிரியான படங்கள் எப்படியோ அந்த அம்மா கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல், ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. வீணா சரவணன் அவர் இதில் வந்து ஒரு டீச்சராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, சீனியர் டீச்சராக. சூப்பராக அந்த அவரோட கேரக்டர் லைக் அந்த ஒரு டுவர்ட்ஸ் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடுவார். அந்த இடத்துல அவர் கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து பிரமாதமாக இருந்தது படத்தில். அதே மாதிரி வந்து விஎஸ் ஜெயபாலன் அவர் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் அவர் ரோல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. பட் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் தான் படத்திலே மொத்தமாக வருவார். பட் அதே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்னால நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி சிராஜ் அவர் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், அதையும் அவர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். முக்கியமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவருன்னே சொல்லலாம். ஒரு பெரிய ட்விஸ்ட்னு இருக்க படத்தில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். மீனா சிந்துகுமார் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மெலோடி நம்பர் சூப்பராக இருக்குது படத்தில், பாட்டு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் நிறைய இடங்களில். அதே மாதிரி இனியன் ஜே ஹரிஷோட சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். எஸ்பெஷலி இந்த ஒரு கிராமத்தில் அந்த ஸ்கூல், அந்த ஒரு ஊர், அதை சுற்றி லைக் அந்த நீட்டாக அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், விமலுக்கும் ஹீரோயினுக்கும், அட் சேம் டைம் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல அவர் அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஸ்ரீஜித் சரங்கோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு ரெண்டு மணி நேரம் 10 நிமிஷத்துல ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக அந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியான ஒரு இதில் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சு பெருசு எதுவும் லேக் இல்லாத அளவுக்கு படத்தை ஓரளவு கரெக்டாக நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா டேரக்டர் போஸ் வெங்கட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காரு. பட் அது எக்ஸாக்ட் என்ன படம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இது அவரோட செகண்ட் படம் டேரக்ஷன் அல்ல. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கதை தான் அது. ஒரு பழைய கதையாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நீட்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு வேணா படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு பழைய கதை இது வந்து நீங்கள் நிறையா படங்களில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே விமல் நடித்த வாகை சுடுவான்ற ஒரு படமும் லைக் இந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை தான் இது. அதே ஒரு கதை தான் அவர் எடுத்திருக்காரு. மெயினாக ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனார் படத்தை. முடிஞ்ச அளவுக்கு மெசேஜோட இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போகணும், பசங்களை எப்படிலாம் படிக்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு மாதிரி நல்லா நீட்டாக கொண்டு போனார். நிறைய லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அவரோட ரைட்டிங்கில், சூப்பராக பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன் பிளே. நான் எதிர்பார்த்தது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பயங்கரமாக மெசேஜ் பேச போகிறாங்க, அதை பற்றி பண்ண போகிறாங்க, லைக் இந்த ஸ்கூல் இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் லைக் நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து வாத்தின் ஒரு படம் வந்தது இதுக்கு மேலே வந்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படம், தனுஷோட படம். ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும் தான் இந்த படம் நான் எதிர்பார்த்தேன். இல்லை வாகை சுடவா அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் போவோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நார்மல் கமர்ஷியல் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு ஸ்க்ரீன் பிளேல ஒரு நார்மல் அந்த ஒரு கமர்ஷியல் ட்ராமா ஸ்டைலில் கொண்டு போய் கிளைமேக்ஸில் நல்லா சூப்பராக முடிச்சாரு. ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஸோ கிளைமேக்ஸ் அப்படி நல்லா முடிச்சாரு. அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படம். ஒரு நார்மல் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். லைக் வந்து பெருசாக அந்தளவுக்கு இங்கே எனக்கு லேக்கான மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ கதையை விட்டு டேரக்டர் எதுவும் பெருசாக வெளியே வரல. ஸோ வந்து கதையுமே ரொம்ப ஒரு மெலிசாக தான் எடுத்துக்கிட்டார். ஓவர் மெசேஜ் அண்ட் ஓவர் டைலாக்ஸ் சொன்னால் ஆடியன்ஸுக்கு வந்து பூமரு
வேஸ்ட்டாக என்னடா இது இப்படி இருக்குது மெசேஜ் ஓவராக சொல்கிறீங்க அப்படின்னு வந்து வெறுத்துருவாங்கன்றதுக்காக ஒரு நார்மல் நம்ம ஒரு கமர்ஷியல் பேட்டர்னே போவோம், பெருசாக எதுவும் ஒரு மெசேஜ் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல போகணும் தான் போயிருக்காரு அப்படின்னு அது வந்து நல்ல ஒரு பெட்டராக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, அந்த சேம் டைம் செகண்ட் ஹாஃபும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல ஸ்ட்ராங்காக பண்ணிருக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஓகேவாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள் லேக் இருந்தது, பட் ஓரளவுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு, சொல்லவே வர வேண்டிய விஷயங்களையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் இதுவாக சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஒரு பெருசாக மெசேஜ் சொல்லக்கூடிய படம் அது கிடையாது, ஒரு நார்மல் கமர்ஷியல் படம். இந்த ஒரு ஏர்லி 2010 ஒரு 2005லலாம் நம்ம எப்படி ஒரு கமர்ஷியல் படங்கள் பார்ப்போமோ பெருசாக அந்தளவுக்கு ஒரு மெசேஜ் எந்த ஸ்டோரியும் இல்லாமல் லைக் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஜஸ்ட் ஒரு 2 hours ஒரு 2.5 hours தியேட்டரில் உட்காந்து ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு ஃபேமிலியோட எப்படி பார்த்துட்டு வருவோமோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த 2024 எடுத்திருக்காரு. பட் இந்த படம் வந்து நார்மல் கமர்ஷியல் படங்கள் அந்த ஒரு பழைய பேட்டர்னில் பார்த்த ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்ஸில் பார்த்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து பிடிக்கும், அந்த மாதிரியான கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு 1 time தியேட்டரில் போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் பிடிக்கும். பட் அதை தவிர ஒரு நார்மல் ஆடியன்ஸ் இப்போ இருக்க ஜேர்னரில் இப்போ இருக்க இந்த 2024ல நம்ம நிறையா ஜேர்னர்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டு வருது தமிழ் சினிமாவில். ஸோ அந்த மாதிரி ஜேர்னர் மற்ற ஜேர்னரில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி என்ன பொறுத்த கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நல்ல ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம், அது நிறைய இடங்களில் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், விமலும் சரி சரவணனும் சரி. ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு ட்விஸ்டோட வந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு, அது சூப்பராக இருந்த மீனா. அது வந்து பார்த்திங்கன்னா மூடநம்பிக்கைகளை பற்றியும் ப்ளஸ் இந்த வந்து கிராமத்தில் அந்த ஒரு 1970s 1980s எப்படி பசங்களை படிக்கூடாமல் அந்த ஊர் தலைவர்கள் அந்த ஊரில் இருக்கவங்களாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு. ஏன்னா படமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1980s தான் போகுது, அப்படி இருக்குமா அந்த கேரக்டர் அந்த மக்கள் எல்லாமே லைக் அந்த செட் ஒரு சில இடங்கள் செட்டாக இருக்கும், பட் அதை பார்க்கமா அப்படியே ஒரு 1980s போய் இப்படி தான் மக்கள் இருந்திருக்காங்க கிராமத்தில் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வச்சிருக்காரு. அது நல்லா இருந்தது படத்தில், லைக் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒரு வயலன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் பட் நல்லா இருந்தது. மற்றபடி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு 1 time பார்க்குற நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான். ஸோ டைம் இருக்கும் வீக்கெண்ட்ல போய் பாருங்க. இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 6.5 கொடுப்பேன், அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு டீசென்ட் வாட்ச் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.